வாரிய செய்திகள். தமிழகத்தில் மின் தேவை அதிகரிப்பு. மின் வெட்டு பிரச்சனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2,29,00,000 வீட்டு மின் இணைப்புகளும், 34,00,000 வர்த்தக இணைப்புகளும், 750,000 தொழிற்சாலைகளுக்கு குறைந்த அழுத்த மின் இணைப்புகளும், 10,000 உயரழுத்த மின் இணைப்புகளும் உள்ளன. குளிர்காலத்தில் தினசரி மின் தேவை 9,000 MW என்ற அளவிலும், கோடைக்காலத்தில் தினசரி மின் தேவை 16,000 MW என்ற அளவிலும் இருக்கும். இந்த நிலையில் தினசரி மின் தேவை 17,000 MW என்ற புதிய உச்சத்தை நேற்று முன்தினம் எட்டியுள்ளது. இது மேலும் அதிகரிக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது, 3,00,000 வீட்டு மின் இணைப்புகளும், 25,000 உயரழுத்த மின் இணைப்புகளும் புதிதாக வழங்கப்படுகின்றன. இதனால் ஆண்டொன்றுக்கு 5,000 முதல் 750 MW அளவுக்கு கூடுதல் மின் தேவை உள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடக்கத்திலேயே தினசரி மின் தேவை அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் தினசரி மின் தேவை 17,000 MW என்ற அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் தினசரி மின் தேவை 17,500 MW இருந்து 18,000 MW என்ற அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வரும் ஏப்ரல் மே மாதங்களில் தினசரி மின் தேவை 17,500 MW இருந்து 18,000 MW என்ற அளவுக்கு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மின் உற்பத்திக்கான நிலக்கரி தேவையை பொறுத்தவரை 72,000 டன் ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு சுரங்கங்களில் இருந்து 50,000 டன் மட்டுமே வழங்கப்படுகிறது. 2 மாதத்துக்கு தேவையான 500,000 டன் நிலக்கரி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் 1,000 MW மின்சாரம் கிடைக்கும். இதை தவிர நடுத்தரகால அடிப்படையில் 650 MW மின்சாரமும், குறுகிய கால அடிப்படையில் 750 MW மின்சாரமும் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் தேசிய அனல்மின் கழகத்திடம் இருந்தும் 550 MW மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும். எனவே தினசரி தேவை 18,000 MW அளவை எட்டினாலும் மின் தட்டுப்பாடுகின்றி எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். இவ்வாறு மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.